இது உங்கள் சாப்பாட்டு நேரம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு வந்துட்டு டூனா ஃபிஷ் எப்படி புட்டு செய்யலாம்னு பார்க்கலாம் நான் இப்போ வந்து ரெண்டு டின் வந்து டூனா ஃபிஷ் எடுத்திருக்கேன் ஸோ இதில் வந்துட்டு லிக்விட் இருக்குது நான் இந்த லிக்விடோடு சேர்த்து செய்யலை இதை நான் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் அந்த லிக்விட் நமக்கு தேவையில்லை அது வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக வேண்டி அவங்க போட்டிருக்காங்க ஸோ அதோடையும் சிலவங்க செய்வாங்க அது எங்களுக்கு அது பிடிக்கல நான் பேனில் எண்ணெய் விட்டுருக்கேன் ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க கடுகு பொரிஞ்சிருச்சு நான் பொடியாக வந்து பச்சை மிளகாயும் இஞ்சியும் சாப் பண்ணி வச்சுருக்கேன் ரொம்ப பொடியாக பண்ணிக்கிங்க நான் ஃபஸ்ட்டு இஞ்சி போட்டுக்கிறேன் பூண்டையும் பொடியே சாப் பண்ணி வச்சுங்க எப்பயுமே புட்டுக்கு வந்து பூண்டு மீனுன்னு போடும்போது பூண்டு போடுறது ரொம்ப நல்லது செமையாக இருக்கும் பச்சை மிளகாயும் அது கூட ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் பொடியே சாப் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் சின்ன வெங்காயம் இல்லாதவங்க பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து போட்டுக்கோங்க பொடியே சாப் பண்ணிக்கோங்க புட்டுக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் ரொம்ப எம்மியாக இருக்கும் இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் அந்த மீன் வாஷ் பண்ணி வச்சோம் இல்லைங்கன்னா அதை போட்டு ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்து குக் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ நம்ம இதில் வந்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் போட்டுக்கலாம் இது தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கங்க அதிலே கொஞ்சம் உப்பு இருக்கும் லைட்டாக நான் வாஷ் பண்ணதுனால கொஞ்சம் கம்மியாயிடும் ஸோ அதனால் நான் எனக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் போட்டுக்கிறேன் இப்போ நம்ம உப்பு போட்டதுக்கு தண்ணி விட்டு வேக வைக்க வேண்டாம் நான் லைட்டாக தண்ணி வந்து அந்த உப்பு கரையிறதுக்காக தெளிச்சிக்கிறேன் கடுப்பில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கங்க கிள்ளி போட்டுக்கங்க மிளகு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கங்க சீரகம் ஒரு டீஸ்பூன் சூப்பராக இருக்குது உப்பு டேஸ்ட்டெல்லாம் இஞ்சி பூண்டு ஃப்ளேவர் சின்ன வெங்காயம் செம எம்மியாக இருக்குது பசங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும் கொரியண்டர் லீஃப் வந்துட்டு இறக்கும் போது போட வேண்டாம் கொஞ்சம் அந்த அதில் கொஞ்சம் தண்ணி இது இருக்கும் அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் ஊசடிக்கிற மாதிரி ஆகிடும் ஸோ அதனால் நீங்கள் போட்டு இதுலேயே ஃப்ளேவர்லேயே போட்டுக்கிட்டீங்கன்னா செம சூப்பராக இருக்கும் கோகனட் வந்து நான் திருவண்ணாமலையில் பெருசு பெருசாக இருந்துச்சு நான் அதனால் மிக்சியில் ஒரு திருப்பி திருப்பி ஆட் பண்ணிக்கிறேன் அப்போ வந்துட்டு பசங்களுக்கு பெருசு பெருசாக வாயில் தென்படாமல் இருக்கும் கோகனட் வேணான்றவங்க வைக்க வேண்டாம் கோகனட் போட்டால் தான் புட்டு வந்து சூப்பராக இருக்கும் நல்லா சுட சுட சாப்பிட்டோம்னா ரொம்ப இப்போ இருக்கிறதுக்கு சளிக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும் பாருங்கள் பாசன செமையாக இருக்குது ஸோ நீங்கள் யாரும் ட்ரை பண்ணாதவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சர்வ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் செத்த நாளில் சுலபமாக செய்யக்கூடிய டூனா ஃபிஷ்ஷை வச்சு செய்யக்கூடிய ஒரு புட்டு செம சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் புட்டு ரொம்பவே சூப்பராக இருந்தது நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்